எவ்வளோ நாள் தான் அந்த ஃபலோடா கடையிலே போய் சாப்பிட்றது, நீ நம்மளே செஞ்சு சாப்பிடலாமேன்னு ஒரு சின்ன முயற்சி. ஐயோ ஐயோ, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணி கலக்காத பால் ஒரு லிட்டர் எடுத்துக்குங்க, ஏன்னா நம்ம அதில் தண்ணி கலக்கணும். அதுக்காக தான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கலந்து அப்படியே பாலை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு கடையில் வாங்கிட்டு வந்த ஃபலோடா மிக்ஸை எடுத்து பாலை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு அதை அப்படியே கச்சு கட் பண்ணி அப்படியே அந்த பாலில் கொட்டலான்னு போனால் பாலடை கட்டி பாலுக்கு மேலே திரண்டு நிற்கிது. அதை எடுத்துட்டு லப்புக்குன்னு வாயில் போட்டுக்கினு அப்புறம் பக்குவமாக அந்த ஃபலோடா மிக்ஸை அப்படியே பாலில் குட்டி கடகடகன்னு கலக்கோ கலக்குன்னு கலக்கி அதை அப்படியே எடுத்து முடுக்கு முடுக்குன்னு குடிச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது பழங்கள் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டாச்சும். அப்படி இல்லைனா அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டில் ஏதாவது ஆட்டை போட முடியுதான்னு பாருங்கள், அது எதுவும் முடியலனா பழம் இல்லாமலும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப நாளாக அழுகி போகாமல் இருந்த ஆப்பிளும் கருகி போகாமல் இருந்த மாதுளமும் தான். சரியாக இந்த ஃபலூடா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் ஒன்று சொல்லி அதை அப்படியே ஒரு ஓரமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னாச்சி பழம் ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்படி கட் பண்ண பழத்தெல்லாம் அப்படியே தட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுன்னு கூடவே ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி திராட்சை இதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அம்மா ஏதாவது பாயாசத்துக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, அதை கொஞ்சம் ஆட்டையை போட்டுருங்க. அப்புறம் அப்படியே அழகாக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சு, கண்ணாடி கிளாஸ் இருந்தால் கண்ணாடி கிளாஸு இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் அதை எடுத்து வச்சு அதில் ஃப்ரிட்ஜில் நம்ம கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வச்சோம்ல அந்த ஃபலோடா மிக்ஸ் அதை எடுத்து ஊற்றி அப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே ஆட் பண்ணி திரும்பியும் அந்த ஃபலோடா மிக்ஸ் எடுத்து ரொம்ப வழியாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றுங்க, ஏன்னா அதில் ஐஸ்கிரீம்ஸ் வைக்கணும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து ஒரு மூணு ஸ்கூப்பை மேலே வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் கூப்பை தண்ணியில் நினச்சி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நபாட்டியை பிச்சு எங்கே இடம் இருக்கோ அங்கே நட்டு வச்சா ஃபலோடா தயார். எப்படி கிளீனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி கிளீன் பண்ணிப்பட உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஃபலோடா தயார். சரி வாங்க சாப்பிட்லாம். எப்படிங்க இருக்கு? ஐயோ சாரிங்க, நான் தான் சாப்பிட்டுக்கிறேன்ல, நான் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குதுனால சரி இன்னொன்று செய்யலாம், நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு இன்னொன்று செய்யறேன் பாருங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி போற எல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகலைய அடிய பார்த்தது இல்லையா? ஒரு வழியா ஃபலூடா நல்லா டேஸ்டாவே செஞ்சு முடிச்சாச்சு. இது உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல், பை பை.